நெல்லை தச்சநல்லூர் பைபாஸ் ரோட்டில் இரண்டாவது வட்ட திமுக சார்பில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் 69வது பிறந்த நாள் விழாவும் கொடியேற்று விழாவும் கொண்டாடப்பட்டது. நெல்லை மத்திய மாவட்ட திமுக செயலாளர் மு அப்துல் வஹாப் எம்எல்ஏ கொடியேற்றி துவக்கி வைத்தார். மாநகர செயலாளர் ஏஎல்எஸ் லட்சுமணன் தலைமை தாங்கினார். மேயர் பி எம் சரவணன், துணை மேயர் கே ஆர் ராஜு, தச்சை மண்டல தலைவர் ரேவதி பிரபு, மாநில திமுக நெசவாளர் அணி செயலாளர் எஸ் பெருமாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தச்சை மேற்கு பகுதி செயலாளர் டாக்டர் எம் சங்கர் வரவேற்பு உரையாற்றினார். இரண்டாவது வட்டக்கழக செயலாளர் பி சடாமுனி நன்றியுரை கூறினார். விழாவில் கூட்டுறவு பேரங்காடி தலைவர் பள்ளிக்கோட்டை செல்லத்துறை, பி ஜெயக்குமார், தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஏ காசிமணி, சங்கர்நகர் நகர செயலாளர் துரை சுடலைமுத்து, தச்சை பகுதி விவசாய அணி அமைப்பாளர் வினோத், பி ஹரி, பி சுப்பையா தேவர், புலித்துறை எஸ் வேல்முருகன், எம் தாமஸ், பாஸ்கர், சி திருவேங்கடம், குருசாமி, ஏ முருகன், யு பால்ராஜ், வட்ட பிரதிநிதி எம் முருகன், குமார், பட்டு, ராஜா, டக்ளஸ், மைக்கேல், நாகராஜ், எம் முருகன், எம் கணேஷ்குமார், என் காமராஜ், பி வேல்முருகன், என் எம் பெருமாள், பீர்பால், ஏ சுரேஷ் பாலன், அறிவாளி மகாராஜன், பி கணபதி, ஏ சுரேஷ்குமார் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை இரண்டாவது வட்ட திமுக ஜே பிராங்க்லின், பி ஆனந்தமாமா, மேலக்கரை ஜெயா குல்பார், பி ஜெயசவுந்தர், பி ஜெய மகேஷ், பி ஜெயக்குமார் ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் ஏழை எளியவர்களுக்கு இலவச சேலை மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் நான் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்காக மக்களுக்காக பாடுபடுவேன், தொடர்ந்து பணியாற்றுவேன் என்கின்ற உறுதிமொழியோடு இந்த இயக்க பணி ஆற்றி வருகின்ற பிராந்தின் ஆனந்தபாமா ஆகியோரை மாவட்ட கழகத்தின் சார்பாக நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து உங்கள் பணியில் இந்த வட்டகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. இந்த இயக்க பணியாற்றி வருகின்ற பிராங்க்லின் ஆனந்தபாமா அவர்களோட குடும்பத்தினரை திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் உங்களுக்கு பாதுகாப்பாகவும் உங்களுக்கு அரணாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். அதுபோல வட்டக்கழகத்தினுடைய செயலாளர் சடாமுனி அவர்களையும் அன்பு தம்பி காசிமணி அவர்களையும் அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கம் அளித்து வருகின்ற அன்பு மாமா பெருமாள் அவர்களையும், மாமா பள்ளிக்குட்டை செல்லத்துறை அவர்களையும், பகுதி கழகத்தினுடைய செயலாளர் சங்கர் அவர்களையும் பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.